வணக்கம் மக்களே, நான் உங்கள் கீர்த்தி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பெண்ணியத்தை சார்ந்த விஷயம். அதாவது சனிக்கிழமை சனிக்கிழமை விதைப்போமா பெண்ணியத்தை அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நம்ம பெண்களை பற்றி பார்த்துட்ருப்போம். ஸோ நம்ம அதில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, பெண் சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, பெண்கள் சுதந்திர போராட்டத்தில் நேரடியாக ஈடுபட்டாதான் அதில் இருக்க வீரம் பெண்ணியத்தை சார்ந்தது அப்படின்றது கிடையாது. தாய்மை அப்படின்ற ஒரு விஷயமும் பெண்ணியம் தான். தாய் அப்படின்றவங்க அவங்களுக்கு எந்த விதமான வீரம் இருக்குது அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு தெரிய வரும். தாய்மை அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருமே உணர்வு பூர்வமாக ஒரு அன்பு பாசம் கலந்த ஒரு உணர்வு மட்டும்தான் நினைப்போமே தவிர, தாய்மையும் சுதந்திர போராட்டத்துக்கு உதவும் அப்படின்றது இந்த ஒரு பதிவு மூலமா உங்களுக்கு புரிய வரும். ஸோ தாய்மை, நான் எதுக்கு இதை பற்றி இன்றைக்கி இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இன்றைக்கி ராம் பிரசாத் அப்படின்ற ஒரு சுதந்திர போராட்ட வீரரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ராம் பிரசாத் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1925 August 9 அப்போது லக்னோ பக்கத்தில் இருக்க ககோரி ரயில் நிலையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ககோரி ரயில் கொள்ளை நடந்துச்சு. ஸோ இந்த கொள்ளையை தலைமை ஏற்றவர் தான் ராம் பிரசாத். ஸோ இது மட்டும் இல்லாமல், ராம் பிரசாத் வந்து புரட்சிகரமான நிறைய கவிதைகளை எழுதுவாராம். ஸோ பிஸ்பில் அப்படின்ற ஒரு புனைப்பெயரில் தான் இவர் அந்த புக்கெல்லாம் வந்து வெளியிட்டிருக்காரு. இவர் ஒரு கவிஞன் ப்ளஸ் எழுத்தாளரும் கூட. இப்போது எதுக்கு ராம் பிரசாத் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம் பிரசாத்தோட அம்மா யார் அப்படின்னா, மூலமதி அம்மையார். ஸோ இவங்களை பற்றி தான் இந்த வீடியோ. அதாவது இவங்களோட தாய்மை பற்றியும் தாய்மை உணர்வு பற்றியும் தான் இன்றைக்கி இந்த பதிவு உங்களுக்காக. அந்த கக்கோரி ரயில் கொள்ளையில் பார்த்தீங்க அப்படின்னா, ராம் பிரசாத் கூட சேர்ந்து இன்னும் 4 பேருக்கு தூக்கு தண்டனை கிடச்சிருக்கும். அதாவது இப்போ சைடில் நீங்கள் போஸ்டரில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ராம் பிரசாத் கூட சேர்ந்து இன்னும் 4 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த 4 பேருக்கு தான் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. ஸோ தூக்கு தண்டனைக்கு முந்தின நாள் அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, மூலமதி அம்மையார் வந்து தன்னோட மகன் தூக்கு தண்டனை பெற போகிறான் அப்படின்றதுக்காக ஒரு நாள் பார்க்குறதுக்காக ஜெயிலுக்கு வராங்க, சிறைக்கு வராங்க. ஸோ சிறைக்கு வந்து அம்மாவை பார்த்த அந்த ராம் பிரசாத் என்ன ஆகிறாரு, இனிமேல் இந்த முகத்தை என்னால் காணவே முடியாதே அப்படின்ற ஒரு சோகத்திலையும் பதட்டத்திலையும் அவர் கண்ணில் கண்ணீர் ததும்புது. இதை பார்த்து மூலமதி அம்மையாருக்கு ரொம்பவே என்ன சொல்கிறது, பதட்டம் ஆயிடுச்சு. இந்த பதட்டம் எதன் காரணமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகன் சாக போகிறா அப்படின்ற அந்த வேதனையில் வந்து பதற்றம் கிடையாது. இவ்வளோ கோலையாக இருக்கானே அப்படின்ற, நம் மகன் இவ்வளோ கோலையாக இருக்கானே, சாவை பார்த்து பயப்படுறானே அப்படின்ற ஒரு பதட்டம். ஸோ இதை வச்சு இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. மகனே, நீ ஏன் கண்ணீர் கலங்குகிறாய்? ஒரு கவிஞனே, ஒரு காவிய தலைவனே நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்ட்டு நான் சந்தோஷத்தில் திளைத்திருந்தேனே. என் தவ புதல்வனின் பெயரை உச்சரிக்கும் போதே வெள்ளையனின் உடல் நடுங்குகிறது என்ற பேர் ஆனந்தத்தில் இருந்தேனே. இந்த மாதிரி ஒரு மகனை பெற்ற தாய்னா, நீ இப்படி மரணத்தை நினச்சி அழுவும் போது எனக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி மரணத்தை நினச்சி பயப்படுற நீ, இந்த மாதிரி புரட்சிகரமான செயல்னா நீ ஏன் செய்கிற அப்படின்ட்டு மூலமதி அம்மையார் கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்க, இது எனக்கு வந்து சாக போகிறேன் அப்படின்னு நினச்சி வந்த கண்ணீரும் பயமும் கிடையவே கிடையாது. இந்த தாய், இந்த லட்சிய தாயை, இவங்களோட முகத்தை இதுக்கப்புறம் என்னால் பார்க்கவே முடியாதே அப்படின்னு நினச்சி வர கண்ணீருமா அப்படின்னு சொல்லி அந்த சீன், அந்த காட்சி அதோட முடியுது. மறுநாள் வந்து ராம் பிரசாத் கூட சேர்ந்து அந்த 4 பேருக்குமே தூக்கு தண்டனை வழங்கப்படுது. ஸோ அந்த 4 பேருமே பார்த்தீங்கன்னா தூக்கு தண்டனை மேல் ஏறுறாங்க. ராம் பிரசாத் நெஞ்சை உயர்த்தி நெஞ்சை முன்னிறுத்தி வந்தே மாதரம் அப்படின்ற ஒரு வீர முழக்கம் இட்டு தூக்கு மேடை மேலே நிற்கிறாரு. ஸோ அவங்களோட வீர மரணம் வந்து மூலமதி அம்மையாருக்கு தெரியுது. ஸோ மகன் வீர மரணம் அடைஞ்சிட்டான் அப்படின்னு தெரிஞ்சு மூலமதி அம்மையார் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவங்களோட 2வது மகனையும் சுதந்திர போராட்டத்திற்கு அனுப்புகிறாங்க. ஸோ சாதாரணமாக ஒரு தாய் இருக்காங்க அப்படின்னா, அந்த தாய்க்கு என்ன மாதிரியான குணம் இருக்கும், அன்பு பாசம் அந்த மாதிரி பதட்டங்கள் நிறைய இருக்கும். ஆனால் இந்த தாய்மை உணர்வு எப்படிப்பட்ட ஒரு உணர்வு அப்படின்னா, தன் மகன் இந்த நாட்டுக்காக பல விஷயங்கள் செஞ்சுருக்கான், சுதந்திரத்துக்காக பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கான், என் மகன் அதனால் வீர மரணமும் அடைஞ்சிட்டான், அதை பற்றி எனக்கு துணியும் கவலை இல்லை, என் மகன் நாட்டுக்காக போராடி வீர மரணம் அடைஞ்சிட்டான், என இன்னொரு மகனையும் நான் அதற்காகவே ஈடுபடுத்துவேன் அப்படின்ட்டு இன்னொரு மகனையும் அதற்காகவே ஈடுபடுத்துவான். மகன் பாதிலே சாகிறதை பற்றி கூட கவலை
கவலைப்படலை. ஏன்னா வந்து தன் தாய் நாட்டு மேலே இருக்க அந்த பற்று அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இதுவும் ஒரு வகையான தாய்மை உணர்வுக்கு ஒரு சிறந்த சான்று தான். ஸோ பெண்ணியத்தில் தாய்மை அப்படின்ற ஒரு விஷயமும் ஒரு சிறந்தது. பெண்ணியத்தில் தாய்மை அப்படின்ற ஒரு விஷயமும் வரும். தாய்மையில் அவங்களோட வீரம் எப்படி இருக்கும், தன் பிள்ளைகளுக்காக எதையும் செய்யக்கூடிய அந்த தாய் இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் துணிவு செய்வா தன் நாட்டுக்காக அப்படின்ற ஒரு விஷயம் எப்பவுமே நம்ம கண் முன்னாடி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதில் இந்த லட்சிய அன்னையான மூலமதி அம்மையாரும் ஒரு சுதந்திர போராட்ட தியாகிகள் லிஸ்டில் சேர்க்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இதோட நான் கிளம்புறேன். அண்டில் தென் ஸ்டே வித் மீ. நான் உங்கள் கீர்த்தி. இப்போ தான் முதல் முதல் என் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படி நான் போட போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்கள் ஃபோனில் தெரிய வரும். இது மட்டும் இல்லாமல் கீர்த்தி ஏட்டி அப்போ நான் என்ன நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் லிங்க் அங்கே போய் உங்கள் சப்போர்ட்டை இங்கே மட்டும் இல்லாமல் எனக்கு அங்கேயும் தெரிவிக்கலாம். என்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் சொல்லணும், சஜஷன் சொல்லணும், ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னும் போது கீர்த்தி உதயசங்கர் @gmail.com அப்படின்ற இமெயில் ஐடிக்கும் உங்கள் கருத்தை பகிர்ந்தலாம். ஸோ இதில் நான் கிளம்புற மக்களே, பாய் பாய், சேஃபாக இருங்க. Good night.